அனைவருக்கும் வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டரும் டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் ஆஃபீஸர் அரவிந்த்குமார் அவர்களுடைய மனைவியுமான ஜெயந்தி அரவிந்த்குமார் பேசுறது தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்லுக்கு பயனுள்ள வீடியோக்கள் பல வலிமை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. என்னங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம், குரூப் டூ ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு ரிசல்ட் வந்துருச்சிங்களா, அதே மாதிரிதான் ரொம்ப நாங்களும் சந்தோஷமா இருப்போம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பிச்சு 1 இயர் ஆக போகுதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு குரூப் டூ ஓட பிரிலிமினரி பேட்ச் தான் நம்ம பண்ணனது. அதுல பாத்தீங்க அப்படின்னா 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஜாயின் பண்ணிருந்தாங்க. அதுல எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே சொல்லலாங்க. நம்மள்ட்ட ஜாயின் பண்ண 150 ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருந்தாங்க. அதுல இன்னைக்கு வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட நம்மளுடைய வலிமை ஐஏஎஸ் அகாடமி நம்பி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியை நம்பி வந்தவங்க என்னைக்குமே வந்து தோத்ததா சரித்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 150க்கு மேற்பட்ட மாணவர்கள், 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து மெயின்ஸ்குள்ள போறாங்க. பிரிலிமினரிய கிளியர் பண்ணி வெற்றி வாகை சூடி இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு எப்படி அப்படிங்கறத காட்டிலும் வலிமை ஐஏஎஸ் அகாடமிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிங்க. அவங்க கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரிதான் நம்ம மெயின்ஸை பொறுத்த அளவுக்கும் சரி, அவங்களுக்கு கோச் பண்ணி டாப் போஸ்டா கொண்டு வர்றது அப்படிங்கிறது எங்களுடைய பொறுப்புங்க. நல்லா எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுடைய அகாடமிக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு ரிசல்ட் எதிர்பார்த்திருப்பாங்களோ அதை விட பல மடங்கு நாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா அதே எதிர்பார்ப்பை எங்களுக்கு வீணாக்காம நம்மளுடைய மாணவர்கள் கண்டிப்பா அதே சக்சஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அவங்களை மெயின்ஸ்ல நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கிறதும் எங்களுடைய முழு பொறுப்புங்க. ஆனா ஒரு சில மாணவர்களுக்கு வெற்றி வாகை சூடி இருந்தாலும் கூட என்னன்னு தெரியல, கட் ஆஃப் வந்து நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. 140, 150 அந்த மாதிரி எடுத்தும் கூட ஏன் நம்பர் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லா மாணவர்கள்ட்டையும் இருக்கத்தா செய்யுது. ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லயுமே கூட 150 எடுத்திருக்கேன், நான் ஒரு பிசிக்கல் சேலஞ்சுங்க 150 க்வெஸ்சனுக்கு மேல எடுத்திருக்கேன், ஆனா எனக்கு வரலைங்க மேம், என் நம்பர் வரல அப்படிங்கும் போது ரொம்பவே மனசுக்கு வந்து கேள்விக்கு உள்ளாக்குற மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா அதுக்கு நம்மளும் ஸ்டெப் எடுத்து வைக்கத்தான் போறோம். ஆர்டிஐல கேட்க போறோம், டிஎன்பிஎஸ்சில க்வெஸ்சன் ப்ரைஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி நமக்கு கன்ஃபார்மா கட் ஆஃப் வந்திருக்கு, ஆனா ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு உள்ளாகறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா நீங்க ஆர்டிஐலயோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படியோ இல்ல டிஎன்பிஎஸ்சிலயே கூட கண்டிப்பா கேளுங்க. அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியும் நமக்கு லாஸ்டா ஃபைனல் கட் ஆஃப் அப்படிங்கறது ஒன்னு கண்டிப்பா அவங்க ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். இந்த மாதிரி கட் ஆஃப்ல இருந்துதான் இந்த கேட்டகரிக்கு வந்திருக்கு அப்படிங்கறது தெரியும். கண்டிப்பா அவங்க அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எல்லாத்துக்கும், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வலிமை ஐஏஎஸ் அகாடமிக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியில இருக்கோங்க. ஏன்னு கேட்டா நம்மளுடைய அகாடமியில 100க்கு மேற்பட்டவர்கள் மெயின்ஸ்குள்ள போறாங்க. அந்த 100க்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் ஜாயின் பண்ணக்கூடிய மெயின்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்த்து நாங்க கண்டிப்பா வந்து மெயின்ஸ்ல நல்ல போஸ்டிங் எடுக்க வைக்க வேண்டியது அப்படிங்கறது முழு பொறுப்பையும் நாங்க எடுத்திருக்கிறோம். கண்டிப்பா அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஹாப்பி நியூஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த பயணத்தை வலிமை ஐஏஎஸ் அகாடமி எடுத்து வைக்குது. நன்றி, வணக்கம்.